இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரே செய்கள் கேளீரோ பார்க்கடலுள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரே செய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பைக துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்கால நீராடி பைக துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்கால நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோதோம் மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோதோம் ஐக்கியமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறின்னே உகந்தேலோரம் பாவாய் ஐக்கியமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறின்னே உகந்தேலோரம் பாவாய். இந்த பாசுரத்தோட விளக்கத்தை பார்க்கலாம். திருமால் கண்ணனா அவதரித்த ஆயர்பாடியில் இருக்கிற சிறுமிகளே, பாவை நோன்புக்கான வழிமுறையை கேளுங்கோ. நெய் பால் உண்ணக்கூடாது, அதிகாலம்பரை எழுந்து நீராடணும், கண்ணுக்கு மை தீட்டக்கூடாது, கூந்தலுக்கு மலர்கள் சூடக்கூடாது, மார்கழி மாசத்துல பூக்கிற எல்லா பூக்களுமே அந்த மாதவனுக்கே சமர்ப்பணம், மற்றோரை பத்தி துச்சமா பேசக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் வரவே கூடாது, துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் நிறைய தானம் செய்யணும், அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாராயண் பற்றி பாடணும்னு சொல்லித்தரா ஆண்டாள். ஒரு செயலில் வெற்றி பெறணும்னா கட்டுப்பாடு மிகவும் அவசியம்னு இந்த பாசுரத்தில் நமக்கு சொல்லித்தரா ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.